श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्परायिनः உபயலிங்காதிகரணத்துல 15 சூத்திரங்கள் இருக்கு. இந்த வேதாந்த பிரம்மசூத்திரங்கள்ல பெரிய அதிகரணம், அதாவது நிறைய சூத்திரங்கள் இருக்கிற அதிகரணம், பிரதானமானது புருஷார்த்த அதிகரணம். மூணாவது அத்தியாயம் 4 பாகத்துல வரும் முதல்ல அதிகரணம், அதில் 20 சூத்திரம். அதன் பிறகு இந்த உபயலிங்காதிகரணத்துல 15 சூத்திரம். அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்துருக்கோம் அம்சாதிகரணம், அதுல 11 சூத்திரம். அப்புறம் 10 சூத்திரம், 9 சூத்திரம், 8 சூத்திரம், 7 சூத்திரம் அப்படிலாம் இருக்கு. அதுல இந்த 15 சூத்திரங்கள் சேர்ந்தது இது, ஏன்னா எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை ஸ்தாபிக்கணும்னு வந்திருக்கு. அதுல இந்த முதல் சூத்திரம் நஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரிஹி அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த பிரம்மமானது ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு தோஷம் வருமோ அப்படின்னு கேட்டா, ஸ்தானதா அப்பி ஸ்தானதா, ஏதோ ஒரு இடத்துனால, இடத்துல இருந்தா கூட, ஏதோ ஒரு தேசத்துல இருக்கு, ஒரு வஸ்துல இருக்கு, அது இருக்கிற இடத்த வச்சுட்டு தோஷம் வருமா? வராது. ஏன் ஹீன் இருக்கு? ஹீன்னா ஏன் என்றால் கேட்டுவாச்சு. எல்லா ஸ்மிருதி ஸ்மிருதிகள்லயும் சர்வத்திர ஸ்ருதிகள் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, இவைகள் எல்லா இடத்துலையும் பிரம்மம் பரஸ்ய உபயலிங்கம், உபயலிங்கம் ரெண்டு அடையாளத்தை உடையது, இரட்டை அடையாளம். இரண்டு ஒன்னாதான் வரும், ஒன்னாதான் போகும். கல்யாண குணம் ஒன்றி இருக்கட்டும், ஹேய பிரச்சனைகத்தும் இருக்க வேண்டாம். அதாவது ஹேய பிரச்சனைகத்தை ஒன்றி இருக்கட்டும், கல்யாண குணம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே இருக்கும், ரெண்டு இருக்கு. அதாவது ஹேயபுத்தனைக்கு கல்யாணிக்கு தான தோன்றது ரெண்டு அடையாளங்கள். இந்த ரெண்டு அடையாளங்களும் இந்த பிரம்மத்துக்கு எப்பொழுதும் இருக்கு, ரெண்டுத்துக்கும் எப்பொழுதும் இருக்கு. அதனால இந்த பரபிரம்மமானது எப்பொழுதுமே அந்த கல்யாண குணங்களோடு கூடினது. ஏன்னா அப்படிங்கிற ஆத்மா விஜயோவந்தி விசோகா விதிகத்ஸா அபிபாசா அப்படின்னுட்டு 6 ஹேய குணங்கள் அற்றவனையும் சொல்லிடுத்து. ஹேய குணங்கள் அற்றவன் 6, சத்தியகாமகா சத்தியசங்கல்பா அப்படின்றதுனால 2 கல்யாண குணங்களும் சொல்லிடுத்து. அது மட்டுமா, பராசரர் வந்து மைத்ரேயருக்கு உபதேசிக்கிறார், சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ சசக்தி லேசோத்ருத பூத வர்க்க, அனைத்து கல்யாண குணங்களோட குணவனிவன் தன்னுடைய சக்தி இருக்கே அதில் ஒரு சக்தியின் அம்சத்தினால இந்த பிரபஞ்சத்தையே தூக்கி விட்டுறேன், அத்தனையும் தூக்கி விட்டவன், தெரிக்கிறவன் எல்லாத்தையும் தெரிக்கிறவன் இவன். அது மாதிரி நிறைய பிரமாணங்கள் நம்ம ஸ்ரீமத் ரகசியத்திலேயே இருக்கிற அர்த்த பஞ்சகாதிகாரத்தில் எடுத்தணும்னு வச்சுக்கோங்கோ, அதில் எம்பெருமானை பற்றி நிறைய கல்யாண குணங்களோடு சொல்லுவார்கள். சவானந்த குணசியாபி ஷடேவ பதனே குணாக நிறைய இருக்கு, ஜேஷ்டம் சிரேஷ்ட குணயுத்தம் அதனால ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்கள், பகவானுடைய விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள், இவையெல்லாம் அனைத்தையும் உதாரிக்கிறார். அதனால இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி உபயலிங்கத்தோட சேர்ந்து இருக்கிற மனிதன். நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொன்னு சொல்லச்ச, சமஸ்தேகரகிதம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம் அப்படின்ட்டு இருக்கு. பரமம் அது வந்து விஷ்ணுபுராண ஸ்லோகம். அதாவது ஹேயங்கள் அற்ற விஷ்ணு என்கிற பரமம் பதம், சத்விஷ்ணு பரமம் பதகம் சதா பசியஞ்சி சூறையான்னு நம்ம நித்தியப்படி சேவிக்கிறோம். ஆராதனம் பண்ணிச்சு பரமாவுக்கு நீராஜனம் பண்ணுவோம், அந்த ஆர்த்தி பண்ற சமயத்தில் இதை நம்ம சேவிச்சுட்டு இருக்கணும் இந்த மந்திரத்தை. அதில் அந்த பரமம் பதம்ன்றதுக்கு அர்த்தம் பாஷ்யக்காரர் வந்து வேதாரசங்கிறதுல 3 சேர்க்கிறார். ஒன்னும் பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம், இன்னொன்னு பெருமாளுடைய திவ்யமான இருப்பிடம் பரமம் பதம். பதம்னா ஸ்தானம், பரமம் பதம்ன்றது திவ்யாத்மஸ்வரூபம்னு ஒன்று அர்த்தம். அந்த மாதிரி
பரமம்பரம்னாக்க பெருமாளுடைய திவ்ய தாமா அவன் இருக்கிற இடம். மூணாவது ஜீவனுடைய திவ்யமான சுத்த ஆத்மஸ்வரூபம், மூணுமே உண்டுன்னு அர்த்தம் பண்ணிருக்க. இந்த இடத்துல விஷ்ணுவாக்கியம் பரமம்பதம் எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் இருக்குது, அது வந்து ரொம்ப தோஷமற்றது, அது வசந்தது, அது அப்படிப்பட்ட சுரூபத்தை உடையவன் எம்பெருமான் அப்படின்லாம் நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னதுனால இது உபயலிங்கம் தான் இது. இல்லை இல்லை, அதுக்கப்புறம் அவன் கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி. இப்போ ஜீவன் இருக்கானே, இந்த ஜீவனுக்கு பிரஜாபதி வாக்கியத்தினால அபகல்பாத்மத்வாதிகள்லாம் இருக்கு, ஜீவனுக்கு கூட இருக்கு. அப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி துக்கம்லாம் கூட வரதோ இல்லையோ, அவனுக்கும் அபகத பாபம் ஏன் ஆத்மா அபகத பாத்மா உஜிரோ மிருத்தியோ அப்படின்லாம் அவனுக்கு எட்டு குணம் இருக்கு ஜீவனுக்கு. அதனையும் கல்யாண குணம் ரெண்டு இருக்கு, சத்யராமன் சுத்தரங்கள் பண்ணு இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு எட்டு குணங்கள் இருந்தாலும், புத்தனைய கல்யாண கீதாரமான எட்டு குணங்கள் இருந்தாலும் அவன் கூட நம்மளோடலாம் சேர்ந்துட்டு இருக்கானோ இல்லையோ, நம்மளோடலாம் சேர்ந்துட்டு இருக்கான். வேதாதிச்சே வேறு நிலை, வேதாதுன இருக்கிற இடம் சேர்றதுனால அபகத பாத்திரம்லாம் போய் அபுருஷார்த்தம் கூட வந்துடலாமே. அந்த மாதிரி பேதம் இருக்கு. தேவதரியம் மனுஷியாத்மனா நம்ம எல்லாம் இருக்கோம், நமக்குள்ள இவன் அந்தரியாமையா உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல அவனுக்கு அபுருஷார்த்தத்தினுடைய சேர்க்கை வந்துடலாமே. ஏன்னா அவனா ஏன்னா உடனடி சொல்லிட்டு சொல்லியோ எல்லா வஸ்துக்கள்லையும் எம்பெருமான் அந்தரியாமியா எழுந்துள்ளிருக்கான். அதான சித்தாந்தம் சித்தாந்தம் நீங்க சொல்றீங்களோ. அப்ப எம்பெருமான் எல்லா வந்து உள்ள போனா இருக்காருனாக்க அவனுக்கு இது வந்து திறமா எடுத்துதான் அர்த்தம். அப்படி இருக்கான்னாக்க நமக்கு எல்லாமே ஹேயம் இருக்கே, நம்ம உள்ள இருக்கிறதுனால அவனுக்கும் ஹேயாஸ்பதத்துவம் வந்துடும் அப்படின்னுட்டு கேட்கிறான். வேதா இது சேத்து வேதாத் அந்தந்த வஸ்து வேதாத், இவன் இருக்கிற இடம் இருக்கே அந்த ஞானியா இருக்கோ அந்தந்த வஸ்துவ இருக்கக்கூடிய அவஸ்தா பேதங்கள். அது பரமபுருஷன் பரமபத்திலேயே எழுந்துள்ளிருக்கான்னாக்க அவனா ஒத்துக்கலாம். அவன் எல்லா வஸ்துவையும் சிருஷ்டுவா ததேவான பிராதிசதெல்லாம் சொல்லிருக்குமே, அப்படின்லாம் உள்ள போந்திருக்கான எம்பெருமான். அப்படி உள்ள போந்திருக்கிறதுனால அவனுக்கு இதெல்லாம் வந்துடும், தோஷங்கள்லாம் வருமே, அதனால பேதாதிபித்தே அதனால அபுருஷார்த்த யோகம் வந்துடும் அப்படின்னா என்ன பிரத்யேகம் அசத்வச்சனார். வாஸ்தவமான விஷயம் நீ கேட்டது, எம்பெருமான் எல்லா வஸ்துக்கள்லையும் அந்தர்யாமியாக எழுந்துள்ளிருக்கான் அது உண்மைதான். ஆனா பாருங்கோ அது அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, ஏ ஆத்மனி திஷ்டன்னு, எஸ் பிரதிவியாம் திஷ்டன்னு, எஸ் தேஜசு திஷ்டன்னு, யோ அப்சு திஷ்டன்னு, எல்லா இடங்கள்லையுமே என்ன தெரியுமா ஒன்று இருக்கிற சீத, சக தே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு இருக்கு. அவன்தான் உனக்கு ஆத்மாவா இருக்கான், அவனே உனக்கு அந்தர்யாமியா இருக்கான், உனக்கே அமிர்தன் அப்படின்றது. அமிர்தன்னு என்ன அர்த்தம், இவனுக்கு வந்து எப்பொழுதுமே தோஷமற்றவன் அர்த்தம். மிருதன்னா மிருத்யு சம்சாரம், அதெல்லாம் நமக்கு இருக்கு, அவனுக்கு அது கிடையவே கிடையாது. இது மரணமற்றவன் ஒரு பொருள். அப்போ ஒரு வாட்டி சொன்னா போருமே, இப்ப பாருங்க அமிர்தன்னா என்ன அர்த்தம், மிருத்தின்னா மரணம், மிருதி இல்லாதவன் அமிர்தன் அப்படின்னா ஒரு வாட்டி சொன்னாலே போருமே, அந்த பிருத்திவியாம் திஷ்டன்னு சக அமிர்தா அப்படின்னு சொன்னாலே. ஆனா ஒவ்வொன்றுத்திலும் ஏன் சொல்லணும் அப்படின்னா, அதாவது பிருத்திவியில் இருக்கான் ஆனால் தோஷமற்றவன், கிரகத்தில் இருக்கான் தோஷமற்றவன், தேஜஸ் இருக்கான் தோஷமற்றவன் அப்படின்னு சொல்றதுனால அந்தந்த வஸ்துவில் அவன் இருந்தா கூட அந்தந்த வஸ்துவனுடைய தோஷம் இருக்கு பாருங்கோ, அது இவனை அண்டாது, இவன் அண்டவே அண்டாதது. ஆனால் இவனுக்கு ஜீவன் அவனுக்கு அப்படி இல்லை, ஏத்னா அபகதாத்மா ஜீவமூர்த்தியும் அவனுக்கு இருக்கு, இருந்தா கூட அது எப்போ மோட்சத்தை செய்யறதான். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுறது அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே பார்த்துருக்கோம் சந்தியாதிகரணத்துல பராபித்யானோ திரோஹிதம் பிரதோஷ்யோ எம்பெருமானோ
சர்வன் எந்தா சர்வ சாட்சி சசாட்சி. அப்ப பகவான் எல்லாருக்கும் ரூபத்தை கர்மானுகுணமான மக்கள்லாம் ரூபத்தை மறைக்க வச்சிடறான், மறைக்க வச்சிடறான். அதனால ஜீவனுக்கு வானா இது மாதிரி தோஷம் வரும். இந்த கர்ம விஷயத்துவம் அது அடியாக வந்த சத்துவஜஸ்தமோ குணங்கள், அது அடியாக வந்த இந்த உடம்பு ஹேயமான உடம்பு, அது அடியாக வந்த பிரவர்த்திகள், அது மாதிரி அனுபூதி சுகதுக்கும் அனுபூதிகள் அதெல்லாம் இவனுக்கு வரும். ஆனால் நமக்கு அப்படி கிடையவே கிடையாது, நமக்கு கிடையவே கிடையாது. அது அதனாலதான் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நம்ம இது பார்த்துருக்கோம் சாராவளியில. ஒரே வஸ்து, ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துக்கு வந்து சுவாபாவிகமான குணம் இல்லை, இது கெட்டது இது நல்லதுன்றது கிடையவே கிடையாது. அன்னைக்கு சொன்ன பாருங்கோ ஹேய பிரச்சனைக்கும் எப்படின்னு, எல்லா வஸ்துக்களுக்கும் அது வஸ்து அவ்வளவுதான், அந்த வஸ்துவுக்கு இது கசப்பு தான் இது தித்தி தான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கே உதாரணம் எல்லாம் குமார் வரதேசியம் சாய்க்கிறேன்னு சொன்னாது, காற்றால வேலை வெயில் இருந்தா இடமா இருக்கு, மத்தியான வேலை குளிரா இருந்தா இடமா இருக்கு. ஒரே வெயில் தான், காற்றால வேலை சுகம், மத்தியான வேலை எரிச்சல், அந்த மாதிரி. அது வரிசைய சொல்ற மறக்க சுவைக்கம் இவை பாப புண்ணிய எது ஜோத்தமா பஸ்து ஏக்கமே துக்காக சுகா ஏஷியாக நரகம் சொர்க்கம் பாருங்கோ. அதெல்லாம் என்ன தெரியுமோ, பாப புண்ணியங்கள் தான். அதுக்கெல்லாம் காரணம் பாப புண்ணியங்கள் தான், ஒரே பொருள் தான். அதுக்கு சிறுதனையும் துக்கமா இருக்கும், சிறுதனையும் சுகமாயிடும், சிறுதனையும் பொறாமையாவது. நம்ம இருக்கோம், முதல்ல நமக்கு பைசாவே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப இன்னொருத்தன் பணக்காரனை பார்த்தானாக்கா அதெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கான், நமக்கு பெருமாள் கொடுக்கறியா அப்படின்னு அவளை பார்த்து பொறாம கூட வரும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நல்ல ஸ்திதிக்கு வந்துட்டோம்னாக்கா இன்னொருத்தன் பணக்காரனா இருந்தா கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், பெருமாள் அவனுக்கு கொடுத்தாவும் எனக்கும் கொடுத்துருக்க, நமக்கு என்ன பொறாமன்னு வாங்கோ. முதல்ல நமக்கு பொறாம வந்தது, அதுக்கப்புறம் இப்போ அதே தனம் நம்மகே வந்துருச்சோன்ன, அதே சுகாதிகளை நம்ம அனுபவிச்சுட்டோன்ன, நமக்கு அந்த ஏக்கம் இல்லை, அந்த பொறாமையெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் சின்ன வயதுல அந்த எண்ணம்லாம் எனக்கு வந்திருக்கு, இப்போ எல்லாமே இருக்கு, எதுவும் சாப்பிட பிடிக்கல, எதுவும் அனுபவிக்க பிடிக்கல. ஏன், அந்த காலம் வேற, அந்த ஏக்கம்ன்றது வேற. ஒரே வஸ்து தான், ஒரு கஷ்டத்துக்கோ சுகத்துக்கோ அல்லது இதுக்கோ மாறுறது. அதனால கோபாயத்துக்கு வஸ்து அஸ்மாத்மகம் கூட, ஒரே வஸ்துதான் கோபமோ சுகமோ துக்கமோ பொறாமையோ எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அதனால ஒரு பொருள் எப்படி பொருளாருதுன்னாக்கா அதுவே திருதியா மாறிடும். அதனால எந்த வஸ்துவும் துக்கம் இல்லை, எந்த வஸ்துவும் சுகமும் இல்லை, நம்முடைய கடமடியாக அது மாதிரி வருது. அது நம்மளாம் கர்ம விஷயங்களா இருக்கிறதுனாலதான் நமக்கு இதை மாதிரி தோன்றது. நமக்கு கர்ம விஷயத்துவம் இல்லைன்னாக்கா அதெல்லாம் ஒண்ணுமே தோணாது. அதனாலதான் யோகிகள்லாம் நம்ம ஆச்சாரியாவை சேவிக்கிறோம், திருபுரம் ஆகட்டும், ஸ்ரீமுட்டாண்டவன் ஆகட்டும், பரகாட சுவாமியோ, பரகாட சுவாமியோ, ஐயாவாத சுவாமியோ, வளைப்பேட்ட சுவாமியோ, எத்தனை ஆச்சாரியாவை சேவிச்சிருக்கோம். அவளுக்கெல்லாம் நம்மளை பார்த்து ஆனந்தப்படுவா, தன் சமகாலத்துவளை பார்த்தோம் கௌரவிச்சா. அக்னிஹோத்திரன் சுவாமி ஸ்ரீரங்கத்துல இழந்துள்ளிருந்த நாவல் பாகம், வரதாச்சாரிய சுவாமி ஸ்ரீரங்கத்துல இழந்துள்ளிருந்த பிள்ளை கிட்ட போய் அங்க இருந்த கடைசி காலத்துல அங்க திருநாள் அலங்கரிச்சுட்டார். அந்த சமயத்துல ஐயாவா சுவாமி அவர் வந்து நாவல் பாகத்துல இழந்து வழிந்தார், அவர் எங்கேயுமே வந்தது இல்லையே. அப்போ அந்த சுவாமி சாதிச்ச, நான் கணக்க ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்திருந்தேன்னாக்க நான் அந்த சுவாமியை எழுந்தருளை பண்ணியிருப்பேன், எனக்கு பாக்கியமாச்சு, நான் எழுந்தருளை பண்ணியிருப்பேன்னு சுவாமி சாதிச்சு. அந்த மாதிரி அவ்வளோ கௌரவம். இவா ரெண்டு பேரும் ஞானிகள் தான், பங்காளிகள் தான். இவர் அவரை பார்த்து போறான் அப்படில, அவர் இவரை பார்த்து போறான் அப்படில, அப்படிப்பட்ட மகான்களா இருந்தா. இவளுக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஞானம் இருந்தது. ஏன்ன, பக்குவமான ஞானம். யோகிகள் ஒருத்தர் ஞான யோகி, இன்னொருத்தர் கர்ம யோகிகளா போயிடவே அவளுக்கு அந்த சிந்தனையே வரல. அதனால வஸ்துவுக்கு சுபாவம் இல்லாது, நம்முடைய
கர்மானு குணமாகறவே தான் அந்த மாதிரி. அதனால வேதாதிபத்தே பிரத்யேகம் அசத்வசனாத், அசத்வசனாத் அவனுக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அவனுக்கு சம்சாரம் வரும், அவனுக்கு துக்கம் வரும், அவனுக்கு தோஷம் வரும் இல்லையாம். சத்வசனம் இல்லை, அசத்வசனமா இருக்கு, அமிர்தம் இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவையும் எந்த வஸ்துவில சேர்ந்தாலும் என் பெருமானுக்கு தோஷம் வராது. அப்படி அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தை சாதிக்க. அடுத்தது அபிசைவமேக்கே, இன்னும் சில சுவாகைய சேர்ந்தவள் எல்லாம் இந்த மாதிரி அவள் எல்லாம் ஓதுறாள், அவள் எல்லாம் பராயின்றா. என்ன சொல்ற அவள் எல்லாம் ஒரே வஸ்து ஜீவனை ஏற்கனவே சொல்றோம், ஒரே வஸ்து சரியம் இந்த உடம்பு, அது ஜீவனையும் தரிக்கிறது பரமாத்மாவையும் தரிக்கிறது. அதாவது நம்ம தான் தரிக்கணும் இந்த உடம்புகளை, நம்ம ரெண்டு பேருமே இருக்கும், பரமாத்மாவும் இருக்கோம் நாமளும் இருக்கோம். இருந்தால் கூட ஒத்தனுக்கு தோஷம் கர்மசித்தம், அதனால துக்கம், இன்னொருத்தனுக்கோ ஆனந்தமா இருக்கான். இது சொல்றது அது தாசபர்ண சைஜாசகாய சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்படம் சாத்வத்தி அனஸ்மன் அன்யோ அபிசாக ஜீதி. நல்ல இறகுகள் இறக்கைகள், அதாவது பறவை மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சமான குணம். மொத்தம் அபத பாத்மா, ரெண்டு பேருக்கும் அபத பாத்மத்துவம் சத்தியகாமத்துவம் எல்லாம் இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே சரீரத்துல ரெண்டு பேரும் அடி ஒத்தரவதை கட்டின் இருக்கா, பரிஷ்வங்கம் கட்டின் இருக்கா. ஆனா ஒருத்தர் வந்து கர்ம பலன் நல்லா இருக்குன்னு அனுபவிச்சு இருக்கார், இன்னொருத்தர் சாமை சுகமா பிரகாசிக்கிறார். என்ன அழகா ஸ்ருதி ஓதுறது, தவிர்க்கணும் ஸ்ருதி வாக்கியங்கள்லாம். உதாரணத்தை பாருங்க, உதாரணத்தை பாருங்க, ஏதோ ஒரு தினமா வரணும், பார்த்தால் பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் அப்படின்ட்டு உடம்பு இதை வந்துருச்சுன்னு ஒண்ணுமே இல்லையே. நம்ம இந்த உடம்பை பார்த்து தான் மாசுபட்டு இருக்கோம், அதனால ரொம்ப முக்கியமே இல்லை. ஏன்னா உடம்புல இருக்கிற சுகதுக்காரிகள் தானே எப்படி அனுபவிக்கிறோம், அதனால அந்த எண்ணம் வரக்கூடாதான். அப்படி செய்வேக்கே சகினா சில சகிகள் அவன்னா அவளும் மேலும் அபிச்ச அப்படின்னா மேலும் நடக்கும். இன்னும் ஓதராவா அதை நாம வந்து இது பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதனால எம்பெருமானுக்கு தோஷம் மட்டும் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது, அனையன் தீதே நாத்மனானுப்பு நாமனுடைய வியாகரவாணி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது பிரம்மத்தை ஆத்மாவாக உடைய ஜீவன் கிட்ட அனுப்பிரவேசம் பண்ணிடுறான் பகவான், பண்ணி நாமரூப வியாகரணம் பண்றான். நம்ம சந்தியாமூர்த்தி கிளத்த விகரணத்துல பார்த்தோம், 2வது அத்தியாயத்துல 4வது பாடல் கடைசி விகரணம், அதுல நாமரூப வியாகரணம் பண்றான். நமக்கு மனுஷன் அதுக்கேத்தாமல் நம்ம உடம்பு கொடுத்தான், நூனத்துக்கு மிருகம் பேர் வச்சான், அதுக்கேத்தாமல் உடம்பு கொடுத்தான். இப்படி நாம ரூபாய் இதெல்லாம் பண்றான். இப்போ பிரம்மன் கூட நம்ம உடம்புக்குள்ள உள்ள கொல்லியோ, அதனால தேவ மனுஷியாதி ரூபங்கள்லாம் வருது. அதனால நாம பக்தம் அதுக்கு வந்துருச்சு. இவன் பிராமணன் சொன்னாக்க உள்ளக்குள்ள வந்துறியான் பிராமணன், ஒரு தேவன தேவதையா இருந்தானாக்க அவன் தேவதன் பேரு. அப்போ அந்தரியாமின்னா அந்தந்த பரமாத்மா பிரிந்த எல்லா சொத்தங்களும் சொல்லணுமே, அதனால பரமாத்மாவுக்கும் இந்த தோழங்கள்லாம் வந்துருமே. பிராமணோ இத்தியத்தை நம்ம 4வது ஸ்லோகத்துல பார்த்தோம், பிரம்ம க்ஷத்ராதி தேகேஷு அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னோம். அது இது சொல்றது அது. அதனால இந்த மாதிரி இடத்துல அவனுக்கு அவனே கர்ம விஷயத்தும் அவனுக்கு வந்துருக்கே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சமாதானம், அரு உபவதேவகி தத்வதானத்வாத். அரூபவதேவகி தத்வதானம், வஸ்துதாக இந்த பிரம்மம் வந்து சரீரம் இல்லாதது போலதான், சரீரம் இல்லாதது போலதான் அது. ஏன்னாக்கா பிரதானமா அவன் இருக்கான், அவனுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கு தான் முக்கியம். அந்த பிரம்மமானதே அரூபவதேவ, அதாவது அருவம் உருவமற்றவன் தான் அவன், அந்த மாதிரிதான் அவன். ஜீவன் மாதிரி இது இந்த கர்ம வச்சத்துவம் இருக்குதே, உடம்பு இருக்கு,
கர்ம விஷயத்துல உனக்கு கிடையாதுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? பிரதானத்துவா. பிரதானம்னா என்ன அர்த்தம்? நம்மள இது பண்றோம், நிர்வாகம் பண்றோம். ஆகாசவை நாம ரூபயோ நிர்வகிதா சேகரந்தரா சத்ரம்ம அப்படின்னு வாக்கியம். அதாவது நம்ம பார்த்துருக்கோம் ஆகாசோ அர்த்தாந்திரத்வாதி எப்படியெல்லாம் சூத்திரத்துக்குள்ள ஆகாசத்த வாக்கியம் இந்த இடத்துல பரமாத்மா. ஏன் அப்படின்னாக்கா நாம ரூபயோகம் நிர்வகிதா. நமக்கு இருக்கிற தேவ மனுஷியாதி நாமாக்கள், அதுக்கேத்தமான உடம்பு, அதற்கெல்லாம் நிர்வகிதா அவன்தான். தே எதந்தரா, அவனுக்கு அது ரெண்டும் இல்லை. அந்த பரமாத்மாவுக்கு அவனுக்கு அது இல்லை, நாமா இல்லை, ரூபம் இல்லை. என்ன அர்த்தம்? அவனுக்கு தெய்வங்கள விக்கிரகம் இருக்கு. அது இச்சா கிரகிதாவும் அத்தோரு தேகா. அவன் இச்சையினால சங்கல்பத்தினால அவனுக்கு அந்த ரூபம் வந்தது. பொதுவா இதுவா வந்துள்ள நமக்கு வந்த அவன் கர்மசித்தினால வரல. அவன் தேவனும் அல்ல, அவன் மனுஷனும் இல்லை. நமக்கே அப்படித்தானே? நம்ம ஆத்மஸ்வரூபனுக்கே, நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கு தேவத்தமோ மனுஷத்துவமோ எதுவுமே கிடையாது. மாயந்தேவோ மாயந்தேவோ நமத்யோபா நபசுர்நஜபாதபா அப்படின்னா ஸ்லோகம் உபோத்காத அதிகாரத்திலேயே என்னவோ தேசியம் தான் இருக்கிறார். நமக்கே அப்படின்னா எம்பெருமானுக்கு அதெல்லாம் உண்டா? கர்மவசத்துவம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வச்சுன்னு ஒரு பேர் வந்தது. இவன் மனுஷன், தேவ இவன் தேவன். அதனால ரெண்டு வழியும் இருக்கு இங்க சொல்லப்பட்டது. ஒண்ணு நாமரூபம் இல்லாதவன், கர்மவசியமான நாமரூபாக்கள் ரூபங்கள் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு பேர் இருக்கு நாராயணன். எத்தனையோ திருநாமங்கள் அவனுக்கு. அந்த திருநாமங்கள்லாம் எதுக்கு? நமக்கோசரம். நமக்கோசரம் அந்த நாமங்கள் எல்லாம். நாம அவனை என்னைக்குமே அவனை ஜபிக்கணும், சங்கீர்த்தனம் பண்ணணும், அவனை கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறோம்? ஏ எஸ்தாஸ் சரித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் சங்கன் சக்கர கதாபானே துவாரகா நடையாச்சிந்தா கோவிந்த புண்டரீகாட்ச எத்தனை பதங்கள், அந்த பூர்ணநாராயணஜியர் நாராயண அஷ்டகம்னு ஸ்லோகம் பண்றார். அழகார் நம்ம ஸ்தோத்திரம், அதுல அற்புதமான ஸ்லோகம் ஒண்ணு பண்றார். திரௌபதி ாராயணோமேகதி. 7 ஸ்லோகத்துல 6 ஸ்லோகத்துல நாராயணோ மேகதி ஆர்த்தத்ராணபராயணம் வரும். நம்ம கூப்பிடணுமே. அது என்ன வசுதா? அவன் மாதிரி தேவத சரீரம் சரீரம் அதெல்லாம் இருக்கிறதுனால தேவ மனுஷாவோ நாமாவோ அதெல்லாம் கிடையாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு நிர்வாகனா அவன் இருக்கான், நிர்வாக நியந்தாவாக. அதனால அரூபவ தேவை, அவனுக்கு நாமரூபம்னா இல்லாத மாதிரி தான் அவன். அது மட்டுமா தத்ருதானத்வார், அவன் நமக்கு வந்து நிர்வாகம் செய்கிறவனா இருக்கிறதுனால அது பிரதானமா இருக்குது அவனுக்கு. அது நம்ம சொல்லல, வேதமே சொல்றது. அது ஆனா வாக்கியம் இருக்குது பாருங்க, அது நாமானி ரூபானி விசித்திய தீரா அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்றதுக்கு சொல்லச்சு. அதனால அவனே எல்லாம், எல்லாம் அவனே பண்ணிட்டு இருக்காது. அதே மாதிரி நல்ல நம்ம ரூபம் வருது அப்படின்னாக்கா அது வளர்ந்தாது. ஏன்னா நமக்கு எப்படின்னாக்க இந்த உடம்பு சம்பந்தமான சுகதுக்கத்தை அனுபவிக்கணும். கர்ம சம்பந்தமான உடம்பு, அந்த உடம்பு சம்பந்தமான சுகதுக்கம், அதை நாம அனுபவிக்கணும். அதுக்கோசம் நமக்கு அந்த சம்பந்தம் எல்லாம் இருக்கு. பகவானுக்கு அவனுக்கு அந்த மாதிரி இல்லையே. அந்த மாதிரி கர்மசமோ அந்த பலனை அனுபவிக்க வேண்டியதே இல்லையே அவனுக்கு. அதனாலதான் அவனுக்கு அரூபம், ரூபம்ன்றதே அவனுக்கு கிடையாது. அதனாலதான் மிதிரிவேத சாஸ்திரங்கள்லாம் கர்மரசனை உண்டிதான் அதெல்லாம் அதிகரிக்கும். கர்மரசனை பார்த்து தான் இந்த கர்மாவை பண்ணு, இந்த கர்மாவை பண்ணாதேன்னு. எந்திரமானும் அப்படி கிடையாது. சார் அவருடைய சக்தி என்ன? இவன் சாஸ்திரன், சௌத பரபலன். இவன் வந்து இன்னொருத்தரனால நிர்வாகப்பட நியமிக்கப்படுபவன் அல்ல. அதே மாதிரி
இதரான எல்லாரையும் நினைக்கிற மனிதன். அப்படி ரெண்டு கேத்துனால அவனுக்கு இந்த தோஷமே வராதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவன் திருப்பி கேள்வி கேட்கிறான். சரி, இதெல்லாம் ஒத்துக்கிறாது. இப்ப சத்தியம் ஞானம் வந்தம் பிரம்மன்ற கொஞ்சம், அப்ப பிரம்மத்துக்கு வந்து ஞான சுரூபம் இருக்கு. அதனால சர்வஜத்வம், சத்துசங்கல்பத்வம் இதெல்லாம் அதுக்கு இருக்குதுன்னு நீ சொல்றையே. இதெல்லாம் இருந்ததுன்னாக்கா பின்னாடி நேதி நேதினு சொல்ல போறதே அது. அதனால எல்லாம் பொய் தானே. பொய்யா இருக்கிறதுனால தோஷங்களும் இல்லை, நிர்தோஷத்துவம் நிர்குணத்துவம் அதுவே இருந்துட்டு போட்டுமே. அதை விட்டுட்டு கல்யாண குணாகரத்தை எடுக்க நீ ஒத்துக்கிற, அது வேண்டாமே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கும் சமாதானம். பிரகாச வச்சாவை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் இருக்கு. அது வந்து வசுதாக பிரம்மன்னா என்ன அர்த்தம், பறந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரகத்வா பிரம்மணத்வாச்சியன்னு சொல்றோம். பிரகத்தின் தான் பெருசா இருக்கு, பிரம்மணம்னா தன்னை ஆசிரியத்துவாலையும் பெருசா இருக்கிறான். இப்படி இருக்கிறதுனால அது பிரம்மன் பேரு. அதுல அந்த பிரம்மமானது பிரகாச சுரூபம் சொல்றது. அதே மாதிரிதான் சத்தியசங்கல்பத்வம். நீ கேட்கற கல்விதான் நம்ம கேட்கறது அவனை பார்த்து சத்தியஞானம் பிரம்மன் கொஞ்சியோ அதை ஒத்துண்டு கேள்வியோ. அந்த மாதிரி சத்தியகாம சத்தியசங்கல்பான் இருக்கே, அதையே நீ ஒத்துக்க மாட்டேன்ற. அது மாதிரி எத்தோவாரி மாடி பூத்தானு ஜாயந்தே எனஜாத்தானு ஜீவந்தி எத்தஜந்த விஷம் விசந்தின்ட்டு சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இது மூணத்துக்கும் ஹேதுவா எந்திரமான் இருக்கான் அப்படின்னு உபகரணத்தை சொல்லி கொடுக்கறதே. ஒரு வாக்கியத்தை ஒத்துக்கிறவன் இன்னொரு வாக்கியத்தை ஒத்துக்க மாட்டேன் நியாயமா? அது எப்படின்னு ஒத்துக்காம ஒத்துண்டா, இதையும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஒத்துக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒரு வாக்கியத்துல சத்தியத்தம் ஞானத்தம் அனந்தத்தம் இருக்குன்னு சொன்னது, இன்னொரு சில வாக்கியங்கள்ல ஏடாத்மா பகதாத்மா ஜிரோமத்தின்னு சொல்றதுக்கு, அதே வாக்கியத்துல சத்தியகாமன் சத்தியசங்கல்பம் சொல்றது. அந்த மாதிரி ஹந்த அப்படின்னு இருக்கு. ஹந்தங்கிறதுக்கு அபினவரங்க சுவாமி கூடார் சங்கரம் எழுதியிருக்காரு. பிரகாச சுவாமி அந்த சுவாமி வியாக்கியானம் பண்ற ஹந்த ஹரிஷேனு கம்பாயாம் அப்படின்னு. ஹந்த என்ன அர்த்தம், சந்தோஷத்திலையும் கருணையிலையும் வரும். பெருமாளுக்கு சந்தோஷமா சிருஷ்டி பண்றது. ஆஹா, நாம சிருஷ்டி பண்றதுனால இந்த உபாசகாரெல்லாம் ஆனந்தமா உபாயத்தை நோக்கிப்பாளே, அதுக்கோசரம் வாழ்னா திருப்தியா இருப்பாளேன்னு பண்றேடா சந்தோஷம். அது மாதிரி கருணையா ஏற்கனவே சொல்லிருப்பேன், கருணை பெருமாளுக்கு கருணையா அப்படி கொட்டுறது. ஐயோ இந்த ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படுறது, இதுக்கோசரம் நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சிருஷ்டிக்கிறேனா, அதை உனக்கு சொல்றதே. இப்படி சொல்லச்சேன், ஒரு ஒரு விஷயத்தை ஒத்துப்பேன், ஒரு விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அதனால பிரகாச வச்சு அவையர்த்தியார். இந்த பிரகாசத்தை நீ எப்படி ஒத்துக்கிறியோ அந்த மாதிரி மீதி வாக்கியங்க பிரகாசம் தான் ஞானம்னு அர்த்தம், ஞான பிரகாசம் அர்த்தம். அதை ஒத்துட்டே இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவோ கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் கூட இந்த வாக்கியங்கள் என்னன்னா வியர்த்த போயிடும், வியர்த்தமா போயிடும். ஆகவே இத அனைத்தையும் ஏத்துக்கணும். பிரகாசத்தை அவைக்கணும், வியர்த்தமா போயிடக்கூடாது. உலகத்துல வேதத்துல ஒரு அக்ஷரம் கூட வியர்த்தமா போகக்கூடாது. அதுக்கு வந்து சாய்ச்சு. அடுத்த தூத்திரம் ஆகச்சு தன் மாத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆகச்சு தன் மாத்திரம் மேலும் மேலும் அர்த்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அதுல பிரம்மமானது ஞானஸ்வரூபமானவன் ஒண்டிதான் சொல்றது, அதை ஒண்டிதான் சொல்லியிருக்கு. ஆகச்ச தன்மாத்திரம், தன்மாத்திரம்னு என்ன அர்த்தம்? சத்தியத்து ஞானத்துவ அனந்தத்துவ விசிஷ்டம் பிரம்மம் அப்படின்னு தான் சொல்றிருக்கு. மற்றபடி மீதி வாக்கியங்கள்னால சொல்லப்பட்ட சத்தியகாமத்துவம் சத்தியகங்கத்துவம் கருணாகரத்துவம் கல்யாண கீதானத்துவம் அதெல்லாம் நிஷேதிச்சுதானே, இது நிஷேதிக்கவே இல்லையே. சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றபடி அவைகள் மீதி குணங்கள்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லையா இங்க? அதனால இந்த எந்திரமானுக்கு எதுவுமே இல்லை, கல்யாண குணங்கள் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இல்லைன்னு இங்கேயுமே சொல்லலையே. இல்லை இல்லை
நேத்தி நேத்தின்றது வேணும் இவருக்கு போடுமே. அது கூட என்ன அர்த்தம் பின்னாடி சொல்ல போறோம். பின்னாடி பையன் ஒரு சூத்திரத்துல அதுக்கு சொல்ல போறேன். அதனால நம்ம சித்தாந்தத்துல தோஷமில்லை, உபயலிங்கமா தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் தரசிக்கிட்டோம் அசோ அபிஸ்மரியதே. அசோ அப்படின்னா முழுசுன்னு அர்த்தம், பூர்ணமாக. இந்த வேதாந்த கணங்கள் முழுசுமே கல்யாண குணாகரத்துவம், ஹே பிரத்தனைகத்துவம், ஹே பிரத்தனைகத்துவம், அதாவது அனைத்து தோஷங்களும் நிரஸ்தமானதும் அனைத்து கல்யாண குணங்களையும் உடைத்துமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தையே தெரிவிக்கிறது. சமேஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தெய்வத்தானாம் பரமம் ச தெய்வதம். எல்லாருக்கும் ஈஸ்வரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கான், தெய்வதங்களுக்கெல்லாம் தெய்வதமா இருக்கான். பரமம் ச பரதேவதைன்னு அர்த்தம். பரமம்னாக்க ஆனவன் சாத்தர் விஷ்ணுமாண்டவன். பரா மா எஸ் எஸ் சக முகுந்த பிராட்டி யாருக்கு இருக்காளோ அவன் பரமன். அதனால ஷியப்பசித்தம். இன்னொன்னு பரஹா மா யஸ்மா சக, இவனை காட்டிலும் வசந்தம் யாருமே கிடையாது, அப்படிப்பட்டவன் எம்பெருமான். ரெண்டு அர்த்தம் அது, ரெண்டு பௌதி அதை சொல்றது என்ன ஆண்டவன் சாய்த்தார் பரமனடி பாடி அப்படின்னு திருப்பா பாசத்துல. அதனால பரமசப்தத்துக்கு இது அர்த்தம். அதனால பரமம் அப்படி பிராட்டியோடு கூட எம்பெருமான். அதனால பரதேவதா பரமார்த்தினது சகாரணம் கரணாதிபாதிப்போ நச்சாஸ்ய கஸ்தி ஜனிதானுச்சாதிபா. இவனே காரணம், இவனே கரணாதிபன், இந்திரியத்துக்கெல்லாம் அதிபன். யார் ஜீவன் அவனுக்கும் அதிபனாக இருக்கிறான். இவனுக்கு ஒருத்தன் சிறப்பை கொடுக்கிறவன் எவனும் கிடையாது பெருமானுக்கு. இவனுக்கு அதிபனும் எவனும் இல்லை, உயர்வரவனும் உடையவன் இவனவன். அது மாதிரிலாம் நிறைய அவனுக்கு பிராகிருதமான இந்திரியங்கள் இல்லை, அவனும் யார் எதுக்குமே அவனுக்கு காரியம் கிடையாது. அவன் எல்லாம் எப்போதும் சர்வ காரணமானது இருக்கானவன். அதனால பராசக்தியில் எதிரெய்வ சூயது சுவாபாவிக்கே ஞான பலக்கிரியாச்ச இது நாம இருக்கு. அவாரி எஸ் சர்வஜ சர்வவிதன்ன சர்வஜத்வம், அவாரி சர்வ அவாத்து முக்தகாமத்துவம், இதெல்லாம் இருக்கு. இது எவ்வளவு வாக்கியங்கள், எல்லா வாக்கியங்கள் அனைத்துமே எம்பெருமானுக்கு உபயலிங்கம் இருக்குன்னு நான் சொல்றது அது. அதனால அதை வந்து கண்டிக்கவே முடியாது. அதே மாதிரி ஸ்மிருதிகளும் நிறைய சொல்றது. ஸ்மிருதிகளும் பகவத்கீதையோ விஷ்ணுபுராணமோ எல்லாம் சொல்லியிருக்கு, ஏற்கனவே காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அது மட்டுமா, அடுத்த சூத்திரம் பாருங்கோ, அதையே வச்சோபமா சூரியகாதிபத்து. அதையேவ ஏன்னா எதா எந்த காரணத்தினால எத்தனை இடத்துல எம்பெருமான் இருந்தாலும் இந்த பரபிரம்மத்துக்கு அந்த வஸ்துவோடு இருந்த இருக்கிற தோஷமானது ஒட்டாது. அதனாலதான் ஜலம் தீர்த்தத்துல பிரதிபிம்பம் தெரிகிறது, சூரியன் தெரிகிறது, கண்ணாடியில நம்ம மூஞ்சி தெரிகிறது. இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் பிரதிபிம்ப சூரியன் மாதிரி பரமாத்மா எத்தனை இடத்துல இருந்தாலும் சரி அவனுக்கு தோஷமட்டவனவன் அப்படின்னு சாஸ்திர எழு உபமா. அதையே வச்ச உபமா. அதனாலதான் எந்த காரணத்தினால இவன் அனைத்து வஸ்துக்கள்ல இருந்தாலும் அவனுக்கு தோஷமே அவனுக்கு கிடையாதோ, அதனாலதான் சூர்யாதி திருஷ்டாந்தங்களை காமிச்சு கொடுத்துருக்கு. உபமா சூரிய காதி வந்து ஆதிசத்தம், ஆதிசத்தினால இது ஆகாசம். அதான் சொல்றது சோகம் ஆகாசமே கம்மி கதாச்சிதே ததாத்மே சோஷனேகஸ்தோ ஜலாதாரே விவாம்சுமாம் ஏகேவகி பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதாம் ஏகதா பகுதா செய்த திருஷ்யதே ஜலசந்திரவது. சமான சோகம் இருக்கு. இதெல்லாம் எத்தனையோ வஸ்துக்கள்ல இருந்தாலும் சரி ஒரே ஆகாசம் தான் பார்த்தோம். பல இடத்துல இருக்கு, பல இடத்துல இருந்தாலும் அவனுக்கு தோஷமற்ற தன்மை தான், தோஷமற்ற தன்மை. எந்த தோஷமும் அவனுக்கு வரவே இருந்தாது. ஆகாசத்துக்கு எப்படி அந்த கடத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் ஒட்டாதோ, அந்த மாதிரி எம்பெரும் அவனுக்கும் ஒட்டாது. அந்த மாதிரிதான் நீர்நிலைகள்ல சூரியன் எப்படி பல சூரியனா தெரிஞ்சாலும் ஜலத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் சூரியனுக்கு வராதோ,
அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் வராது. எம்பெருமான் ஒவ்வொரு பொருள்லயும் இருக்கான், அவன் மொத்தம் தான். ஜலத்துல 10 சந்திரனை பாக்குற மாதிரி பல உடம்புகள்ல ஒட்டின் இருக்கான், பல வஸ்துக்கள்ல ஒட்டின் இருக்கான், அவனுக்கு தான். அதனால இந்த மாதிரி உபமானம் சொல்லி கொடுத்து, என்ன அர்த்தம் உபமானத்துக்கு? தோஷமற்றவன் சொல்றதுதான் இந்த உபமானத்துக்கு இதே அபிப்பிராயம். ஏன்னா சாஸ்திரமே சொல்லி கொடுத்தோம்னாக்க அதை அப்படியே எடுத்துன்னு போனோம், அதுக்கு தவறு விரோதம் சொல்லக்கூடாது. உடனே அவன் கேள்வி கேட்கலாம், அம்புவர கிரகணாத்தம் இல்ல ஜலத்துல நீ வந்து சூரியன் நேரி பார்ப்போம், சூரியன் வந்து ஜலத்துல தெரியறது, ஆனா உண்மையா சூரியன் இல்லையே எங்க? அம்புவத்து என்ன அர்த்தம்? ஜலத்தை உடைய அதுல அர்த்தம், அதான் ஜலத்துல போல அர்த்தம், ஜலத்தில் போல. ஜலத்துல அம்புவத்து சத்தம் என்றால் அதி, அதாவது ஜலத்துல இருக்கிற மாதிரின்னு அர்த்தம். ஜலத்துல சூரியன் ஸ்பஷ்டமா பார்க்கப்படுறதில்லை, கண்ணாடியில நம்ம மூஞ்ச உண்மையா இல்லையே, பொய்யா தானே இருக்காது. அதனால அதே மாதிரி பிரதிவி முதலானவைகள்னா எம்பெருமான் அப்படி இல்லையே, ஜலம் முதலானவைகள்ல சூரியன் நிஜமாவே இல்லை, பிராந்தியினாலதான் அங்க இருக்கிறாமல் நம்ம கிரகிக்கிறோம். ஆனா எம்பெருமானோ சாட்சாத் இங்க கிரகிக்கிறான்னு ஸ்பஷ்டமா சொல்றது ரொம்ப நல்லது. ஏ பிரதிவியாம் திஷ்டன்னு, யோ அப்சு திஷ்டன்னு, ஏ ஆத்மன திஷ்டன்னு இருக்கு. எம்பெருமான் எல்லா இடத்திலையும் அந்தரியாமியாக உள்ள இருக்கான் அப்படின்னு இருக்கு. அதனால உண்மையாவே அவன் இருக்கான், சூரியன் உண்மையா இல்ல, அதனால அவனுக்கு தோஷம் ஒட்டாதுன்னு சொல்றது சரி ஜலத்திலாம். ஆனால் எம்பெருமானோ எல்லா வஸ்துக்களையும் உண்மையாவே இருக்கானே பரமார்த்தமா, அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு தோஷம் ஒட்டுடுமே, அதனால நீ சொல்றது தோஷம், தோஷத்தோட கூடதான் தர்மம், உபயலிங்கன்னு சொல்றது தவறு அப்படின்னு கேட்கிறான். அம்போவத் அக்ரஹணாத் ந ததாத்வம், ந ததாத்வம்னாக்க அந்த திருஷ்டாந்த துல்லியத்துவம் வராது, திருஷ்டாந்த துல்லியத்துவமே வராது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சமாதானம். உதாரணமே பொருந்தாதேனாக்க அது சமாதானம், பரிஹரதி வித்யஹ்ராஸவாத்வம் அந்தர்பாவாத் உபய சாமஞ்சஸ்யாதேவம் தர்சனாச்ச விருத்திஹ்ராசபாக்தம். அதாவது அந்தர்பாவாத், அந்தர்பாவாத்னா உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம், எல்லா வஸ்துக்கள்லையும் எம்பெருமான் உள்ள இருக்கான். இப்படி உள்ள இருக்கிறதுனால எல்லா வஸ்துவும் உள்ள இருக்கிறதுனாலே வந்து விருத்திஹ்ராசபாக்தம், விருத்தி என்ன அர்த்தம்? வளருதல். ஹிராசம்னாக்க குறையிறது, தேஞ்சு போறது, அதுல அது அந்த ரெண்டு தான் விளக்கப்படுறது, அது தள்ளப்படுறது. அதாவது நம்ம நம்ம உடம்புல பெருமாள் இருக்க, என் உள்ளே இருக்க, என் உடம்புக்குள்ளயும் இருக்க, என் உடம்பு எப்படி இருக்கோ அத மாதிரி பெருமாள் மாறுவானன்னா அவன் பாட்டுக்கு இழந்துட்டு இருக்கான், அவனுக்கு எந்த தோஷமும் இல்லாம இருக்கான், அவனுக்கு விருத்தியும் கிடையாது செய்தலும் கிடையாது, செஞ்சு போறது அஹராசம், ஹராசம்னாக்கா குறையாது தேங்கி போறது, அதுவும் இல்லை எதுவும் இல்லை, அந்த மாதிரி எம்பெருமான் இழந்துள்ள இருக்கான் பிரத்யக்ஷாத பாவம். அது இல்லாம இருக்கிறது காரணம் என்ன? அந்தர்பாவம். அது மட்டும் இல்ல உபய சாமஞ்சஸ்யா ஏவம், உபய சாமஞ்சஸ்யம் ரெண்டு உதாரணம் சொல்லிச்சீங்க. நீ ஜல 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 சூரிய திருஷ்டாந்தம் வந்து சொன்னாக்கா நீ சொல்றதை ஏத்துக்கலாம். இங்க ரெண்டு உதாரணம் சொல்லிடுச்சு. ஆகாசம் இருக்க, கடத்துல ஆகாசம் இருக்கிறது உண்மைதானே, மடத்துல ஆகாசம் இருக்கிறது உண்மைதானே. அது மாதிரி தீபத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஊசி, ஊசியினுடைய ஒரு ரந்தனம் இருக்கு, அந்த ரந்தனம் இருக்க ஓட்ட அதுலயும் ஆகாசம் இருக்கு, அதெல்லாம் உண்மைதானே. அது ரெண்டு உதாரணம் சொல்லிடுச்சது, அந்த ரெண்டு உதாரணத்துக்கு கொண்டுதானே சொல்லணும். உபய சாமஞ்சஸ்யா ரெண்டு திருஷ்டாந்தத்து, ரெண்டு திருஷ்டாந்தம் இருக்கிறதுனால ரெண்டு உதாரணமுமே சமன்வயம் பண்ணணும், ரெண்டுத்தையும் அன்வயிக்கணும். அதனால சரியா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து தோஷம், தோஷமற்ற தன்மை தான் சொல்லப்படுறது, தோஷமற்ற தன்மை. அதனால இந்த ரெண்டு இடத்துல இருந்தாலும் இதுதான்
சுரூபம் பகவானுக்கு இந்த மாதிரி சொல்றது அது நிராதாரே சுமான் அப்படின்னு சொல்லித்தது. அநேக வஸ்துக்கள் இருக்கு, அநேக வஸ்துக்கள்ல ஆகாசம் இருந்தா கூட அது ஆகாசம் ஆகாசத்துக்கு தோஷம் தொடாது. சூரியன் உண்மையிலேயே ஜலத்துல இல்லதான், அவன் இருக்கிற அடையும் வேறதான், ஆனாலும் கூட அவனுக்கு தோஷம் ஒட்டாது. இருந்தாலும் ஒட்டாது, இல்லாட்டாலும் ஒட்டாது. அதனால் அது ரெண்டு தான் இந்த சொல்றது. அது அதில் ஒண்டிதான் தாத்பரியம், அந்த தாத்பரியத்தை தான் எடுத்துக்கூடாது. ஏன்னா கடம் இருக்கு, கும்பலாம் இருக்கு, பானை குடம் அதெல்லாம், ஒன்று பானை உள்ள பெருசா இருக்கும், இன்னொன்று அது காட்டிலும் பெருசா இருக்கும். நம்ம கிராமங்கள்லாம் சால் அப்படின்வா, மண்ணான் சால் அப்படின்வா, இவ்வளோ பெரிய சால். அதான் என் காத்திலாம் வச்சிருந்தான் அந்த காலத்துல எங்க அம்மா. ஏன்னா நமக்கு பாத்திரம் கூட தெம்பு கிடையாது, துப்பு கிடையாது. அப்படிலாம் பெரிய பானை, அந்த பானையில தான் புளியெல்லாம் போட்டு வச்சுப்பா, பெரிய பானை, அது நிறைய புளி இருக்கும், மொத்தமாக வாங்கி போட்டுடுவா. அப்பப்போ வாங்க நல்லா ஏறிடும் மெயின் விட்டுரும், அதனுடைய சீசன் வாங்கி முடியுதா. அதே மாதிரி மிளகாலாம் போட்டு வைப்பா. இப்போ பாருங்களோ, சாலுன்றது எவ்வளோ பெருசாக இருக்கும், கடன்றது சின்னதாக இருக்கு, சட்டின்றது இன்னும் சின்னது, ஒரு மடக்குன்னா ரொம்ப ரொம்ப சின்னது, அகல்னா இன்னும் சின்னது. அந்த மாதிரி ஒரு குறவு படுறதோ அல்லது அதிகப்படுறதோ வளர்ச்சி ரெண்டுமே இல்லை, விருத்தியும் இல்லை, ஹிராசமும் இல்லை. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு வராது, அது இருக்கும் இதுக்கு இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த சூரியனுக்கும் அது மாதிரி தான் அது அவ்வளவுதான். அதனால தோஷமே அவனை தொடாதுன்னு அர்த்தம், தோஷமே தொடாது. அச்சேதனங்கள் நானாகாரமா இருக்கும், பலவிதமான ஆகாரங்கள், அவைகள்ல இருந்தாலும் தோஷம் வராது. சேதனங்கள்ல எத்தனையோ சேதனங்கள், அவைகள்ல இருந்தாலும் அவனுக்கு தோஷம் வராது. ஒரே மாதிரிதான் அஸ்பஷ்ட தோஷகந்தன் ஏ பிரச்சனைகன் தோஷகந்த தோஷகந்தத்தினுடைய தோஷ வாசனை கூட அவனை தொடாது, அப்படின்னு தோஷம் வரவே வராதுன்னு அர்த்தம். அவன் கல்யாணம் உணாகிறானவா இருப்பான். அதனால இந்த இதுவே இல்லாது. ஏன்னா தரிசனம், ஏன்னா லோகத்துல வந்து இப்படிதான் இருக்கு. தரிசனம்னா என்ன அர்த்தம், உபமான உண்மைங்கள்னா எந்த அம்சத்துல எடுத்துக்கணுமோ அந்த அம்சத்துல தான் எடுத்துக்கணும். நேற்று சொன்ன பாருங்கோ, சந்திரன் மாதிரி முகம், அந்த மாதிரி சிம்மம் மாணவக்காக அப்படின்னு சொன்னாக்க, அந்த மாணவகன் சிம்மம் மாதிரி இருக்கான். அது எப்படி இருக்கான் அப்படின்னாக்கோ, சிம்மம் மாதிரி ஓது ஆடு மீச, நாலு காலு, அடிக்கிறது கடிக்கிறது, அதுதான் இருக்கும். குரோட புத்தி இருக்கலாம், அல்லது நல்ல கெட்டிக்காரனா இருக்கலாம், அல்லது பிராமணிக்கம், சிம்மம் என்னைக்கும் பிராமணிக்கமா இருக்கும், நேரம் தான் அடிக்கும், மறைஞ்சு வந்து அடிக்கவே அடிக்காது. அது மாதிரி இருந்துட்டு போலாம், தோஷம் இல்லை. அதனால அந்த உதாரணம் எவ்வளவு எடுத்துக்கணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும் உப்மான உப்மயங்கள்ல. ஆகவே இந்த உதாரணத்தை வச்சுன்னு கேட்க முடியாது. அதனால தோஷமற்றவன், கல்யாண குணங்களோட கூடினவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பதினோராவது சூத்திரத்துக்கு அவதாரிய போடுற, பிரம்மத்துக்கு ரெண்டு ரூபம் இருக்கு. மூர்த்தம், மூர்த்தம்னா என்ன, நம்ம பாக்குறோம் பாருங்கோ, அதாவது பதவி, ஜலம், தேஜஸ், அதெல்லாம். அதே அமூர்த்தம்னா என்ன அர்த்தம், வாயு, இவைகள்லாம் இருக்கிறது. அது மாதிரி ஸ்தூலமா இருக்கிறது, சூக்ஷமா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் பிரம்மத்தினுடைய ரூபம்னு சொல்லிடுச்சு. சொல்லிட்டு இதான் என் பெருமானுக்கு ரூபம், அது மாதிரி மகாரஜனம் வாச அப்படின்னு இருக்கு. இந்த குங்குமப்பூ இருக்கு பாருங்கோ, குங்குமப்பூ போட்டாக்கா எப்படி குங்குமப்பூ வஸ்திரம் இருந்தா எவ்வளோ அப்படியே ஜொலிக்குமே இல்லையோ. நம்ம ரங்கநாதன் தேவப்பெருமான் தான் சேவிச்சிருக்கவர்களுக்கு தான் தெரியும். இந்த பங்குனி உத்தரவத்தில் சேதராயம் உத்தரவு பெருமாள் எழுப்பார், அந்த உதயந்திர பெருமாளை போய் சேவிக்கணும். பெருமாளுடைய அந்த இதெல்லாம் வக்ஷஸ்தலம், பெண்ணடகு, மாதிரி சக்கரங்கள், சங்கங்கலங்கள்லாம் நிறைய குங்குமப்பூவை பூசி விட்டுருவா. இந்த குங்குமப்பூவை பூசி விட்டேன்னாக்கா பெருமாளுடைய அழகு ஜொலிப்பார், அற்புதமான ஜோனம், அது தெரிகிறதே ஆனந்தமாக இருக்கும். குங்குமப்பூ பூசிட்டா இன்னும் எவ்வளோ என்ன இருக்கும், அந்த குங்குமப்பூவிலேயே ஒரு வஸ்திரத்தை தோச்சி எடுத்துட்டான். வைகுண்ட ஏகாதசி ரத்னாங்கி சேவர பெருமாள் இருந்துருது. அப்போ என்ன பண்ணுவான்னாக்கா ஒரு வஸ்திரம் சாப்பிடுவாள். அது எப்படி சாத்தணும்னா எல்லாரும் ரத்னாங்கியை சேவிக்கணும், ரத்னாங்கியை மேலே சாத்தக்கூடாது. அதனால என்ன பண்ணுவா, ரத்னாங்கியை சாத்திட்டு ஒரு மினிசா
ரொம்ப மென்மையா மெலிசா இருக்கும் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை சாத்திடுவோம். அந்த காலத்துல எங்க பிரின்சிபால் சுவாமி சொல்லி கொடுத்துருக்காரு, போய் சேவிங்கோ, இவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்ட்டு போய் சேவிப்போம். அற்புதமாக இருப்பாங்க. அந்த ரத்தனம் அந்த வஸ்திரத்து பேர் அப்படியே பாயும், ரத்தனத்தினுடைய அந்த பிரகாசம் அப்படியே சேவிக்கணும். அந்த வஸ்திரமே ரத்தன மாதிரி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அந்த மாங்கல்னா நைட் லேம்ப், சோப்பு கலர் நைட் லேம்ப் போட்டு போட்டு படுத்துட்டு நீங்க எத்த பார்த்தாலும் சோப்பா இருக்கும், ரத்தன மாதிரி ஜெயிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குங்குமப்பூவை அப்படி எடுத்த வஸ்திரத்தை ஊத்திண்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவனுக்கு திருமேனி இருக்கான், மகாரஜனம் வாசகா அப்படின்றது. அந்த மாதிரி வஸ்திரம் இருக்கு அவனுக்கு, திருமேனி இருக்கு. அந்த மாதிரி அவனுக்கு குங்குமப்பூ எல்லாம் போட்டு வஸ்திரம் எல்லாம் போட்டுண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவன் ஜொலிக்கிறான் அப்படின்லாம் சொல்லிடுத்து சொல்லிட்டோ. அதாத ஆதேசோ நேத்தி நேத்தி, இதுதான் உபதேசம். இப்போ என்ன தெரியுமா, இந்த மாதிரி சொன்னது இல்லை, இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி இல்லைன்னுட்டு பிரம்மத்துக்கால ஒண்ணுமே கிடையாது, விசேஷங்கள் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்தோம். இப்ப இது வரையும் சொல்லி சொல்லி தொழியா சொல்லிட்டு இது நேத்தி நேத்தி, அதாத் ஆதேசோ நேத்தி நேத்தி நகையே தஸ்மாஜிதி நேத்தி அந்நத் பரமஸ்தி. மனக்காட்டிலும் பணம் எதுவும் இல்லை, வசந்தது எதுவுமே இல்லை, இவனுக்கு குணம் இல்லை, முன்னாடி சொன்ன வஸ்துக்கள்லாம் எதுவுமே இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிடுத்த. ஒண்ணுமே இல்லாததுக்கு போய் கல்யாணம் உனக்கு அப்படின்னு எப்படி சொல்லுவ, கய பிரச்சனைகளும் இருக்கு, நிர்தோஷத்துவம் அமாரி நிர்குணத்துவம் இருக்கு, அவ்வளவுதான். கல்யாண குணாகரத்துவம் இல்லை அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சமாதானம், பிரகிருதி ஏதாவத்வம் பிரதிரேததி ததோ பிரவீதிச பூய, பிரகிருதி ஏதாவத்வம் பிரதிரேததி, பிரகிருதி ஏதாவத்வம் என்ன அர்த்தம், இதுவரையும் சொன்னமே திருமாவளிக்கு பிறகுதான் ரூபம்னு அவனுக்கு குங்குமம் பூ மாதிரி பலவளக்கிற திருமேனி அவ்வளவுதான் ரூபமா, மூர்த்தமா அமூர்த்தமா இருக்கான்றது தான் ரூபமா. அவனுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் அற்புதமா வியாபிச்சிருக்கு அவனுக்கு, இவ்வளவுதான் குணங்கள் இருக்குன்றது கிடையாது, இவ்வளவுதான் குணங்கள் இருக்கு அவ்வளவுதான், நாங்க எவ்வளவு சொல்லித்தோ அது ஒன்றுதான் இருக்குன்றது இருக்குன்றது இல்லை, இன்னும் நிறைய நிறைய இருக்கு, எவ்வளவோ திருக்கல்யாண குணங்கள் அவங்கிட்ட இருக்கு, அதுதான் பிரகிருதி. ஏதா பிரகிருதி சூத்திரகாரர் சொல்றார், சூத்திரகாரருக்கு நம்ம சித்தாந்தத்துல தான் திருவுள்ளம், அதனாலதான் இந்த அதிகரணத்துக்கு பயணிஞ்சு சூத்திரம் இருக்க விசேஷம் அதிகம் அது. அப்ப இது கண்டனம், அதாவது இதை தர பிரகிருதி தாவத்தம் பிரகிருதி, பிரகிருதி தாவத்தம் இவ்வளவு இவ்வளவுன்னு இருக்க அந்த இவ்வளவுதான் இங்க நிஷேதிக்கப்படுகிறது. ஏன்னா ததோ பிரவீதிச்ச பூயா, அதற்காக இன்னும் அதிகமானாலும் சொல்லப்படுறது, அதிகமானாலும் சொல்லப்படுறது ததோ பிரவீதிச்ச பூயா, சின்ன வாக்கியங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுக்கறது இந்த பிரகதாரண உபநிடதத்துல இந்த வாக்கியம், அவைகள் இன்னும் சொல்றது என்னன்னு சொல்றது அது அப்படின்னா இதுலாம் நிறைய வாக்கியங்கள் அங்க அழகா சொல்லிட்டு போறது என்ன சொல்றது அது, நகிய தஸ்மாத் நேத்தியது பரமஸ்தி அத நாமதேயம் சத்தியஸ்ட சத்தியமிதி, அவனுக்கு பேர் இருக்கே, அவனுக்கு பேர் இருக்கு, அதாவது இன்னும் நிறைய கூட்டம் நிறைய கல்யாண குணங்கள்லாம் அழக்க சொல்லித்தரது சத்தியம்னு சொல்றது அது, சத்தியஸ்த சத்தியம் பேரும் அவனுக்கு என்ன அர்த்தம், பிராணாவை சத்தியம், பிராணன்ன ஜீவர்கள் அர்த்தம், பிராணனோட சேர்ந்து இருக்கணும் அதனால பிராணாவை சத்தியம், அந்த மாதிரி தேசாம் ஏஷ சத்தியம், ஸ்வரூபத்தை மாற்றவே முடியாது, அதனால ஒரே மாதிரி ரூபம், பிராணங்களும் ஜீவன்களும் சத்தியம்தான், என்ன விகாரமற்றவன் ஸ்வரூபத்துல, அவள காட்டுல இவன் சத்தியமா இருக்கான் எம்பெருமான், இவனுக்காவது ஞான சங்கோஜிக்காவது உண்டு, யாருக்கு ஜீவனுக்கு, பரமாத்மாவுக்கு அதுவும் கிடையாது. இந்த மாதிரிலாம் உனக்கு சொல்றது அது, இப்படி நான் சொல்றதுனால
உபயலிங்கம் நாம் பிரம்மம் ததோ பிரவீதிஜ பூயா. இன்னும் நிறைய இருக்கு கல்யாண குணங்கள், எத்தனையோ பிரகடனங்கள்ல திருக்கல்யாண குணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லச்ச பெருமாளுக்கு போய் முனையிலேன்னு சொல்லலாமா? எவ்வளவு தோஷம், எவ்வளவு தவறு. இவ்வளோ இந்த சூத்திரம் எல்லாம் சேவிக்கிச்ச சுவாமி ஒரு சமயம் சுவாமி சுவாமி திருமையை திருமுகத்தை பார்க்கணும். அவளை கண்டனம் பண்ணிச்ச சுவாமிக்கு ஒரு உத்வேகம் வரும், கண்ணு ஜல வரும், சுவாமிக்கு அதே மாதிரி கோபம் வரும், சில சமயம் பரிகாசம் வரும், கோபம். இப்படி திருமால திருக்கல்யாணம் போய் இல்லைன்றாளே அப்படின்னு போவோம். கண்டனம் பண்ணிச்ச இப்படி மோசமான ஒரு யுக்தி சொல்றாளே அப்படின்னு பரிகாசம், பெருமாளுக்கு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சோகம் கஷ்டம். எம்பெருமானுடைய திருக்கல்யாணம் அவனை கேட்கச்சேன்னா மனசுல ஆனந்தம், அதனால ஆனந்த பாஷ்பம். அப்படி அது அந்த மாதிரி அதிகாரம் இது எவ்வளவு சேவிச்சாலும் அவ்வளவு ஆனந்தமா இருக்குது. பிரகதீதாவத்தம் பிரதிரேதவி அந்ததோ பிரவீர்ஜ பூஜா அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் இந்த பிரம்மர் இது மூர்த்தாமூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். மூர்த்தம்னா என்ன அர்த்தம், நேர பிருத்திவி எல்லாம் இருக்குமே, பிருத்திவி ரூபமா பிரம்மா இருக்கு. அந்த உடலனில் உடன் அவன் உருவம் இவ் உருவுகள், உடன் அலன் எனில் அவன் அருவம் இவ் வருவுகள், உடனான இளநன அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த மாடி அந்த மாதிரி இருக்கான் பிரம்மான். அதுக்கு உதாரணம் அதுக்கெல்லாம் சொல்ற அது திருடீகரிக்கிறார். மூர்த்தமாவும் இருப்பான் அமூர்த்தமாவும் இருப்பான் எம்பெருமான், அது திருடீகரிக்கிறார். சதவியமாகி சத்து அந்த பிரம்மமானது அவ்வக்தம் பிரமாணாந்தரேன நவ்யஜ்யதே, இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியுமா எம்பெருமானே? அங்க சொல்றது அசந்திரசே திஷ்டதி ரூபமஸ்ய நச்சுஷா பசியதி கஷ்டனீனம். அவன் இந்த ஊனக்கண்ணால அவனால பார்க்க முடியாது, அவன் முன்னாடி வந்து நிக்க மாட்டான் எம்பெருமான். அவன் முன்னாடி எம்பெருமான் வந்து நிற்கவே மாட்டான், ஏன்னா இது ஊனக்கண், ஊனக்கண்ணா இருக்கிறதுனாலதான் அவ்யக்தமா இருக்கான். சக்ஷுஷா கிரகிக்கிறதே நாப்பி வாக்கா, கண்ணாலையும் கிரகிக்க முடியாது, வாக்குனாலையும் கிரகிக்க முடியாது, கிரகிக்கவே முடியாது. வேற ஏதாவது கிரகிக்க முடியும். அடுத்த சூத்திரம் ஹேத்வம் தரஞ்சாக நூறு ஹேத்து அபிசம்பிராதனே பிரத்யக்ஷானுமானாபியான். அபிச்சு சம்பிராதனம், சம்ராதனம்னா என்ன அர்த்தம், சமயக் பிரீரணம்னு அர்த்தம், பக்தி ரூபா பண்ணமான நிதித்யாசனம் உபாசனம்னு அர்த்தம். அதுல அப்பதான் சாட்சா்காரம் வருமா, நம்ம பக்தி யோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணினா அப்பதான் நமக்கு உள்ள வந்து நிற்பான் பெருமாய். தியானம் பண்றதுனால எம்பெருமான் நமக்கு ஹிருதயத்துக்குள்ள வந்து நினைக்கிறான், அதாவது தரிசன சமானாக்காரம், நேரம் வந்து நினைக்க மாட்டான், தரிசன சமானாக்காரமா பெருமாளுடைய ரூபத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கோம். தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் நமக்கு உள்ள வந்து நிக்கிறான். அப்ப நம்ம பாக்குறோம் எங்க சொல்றது என்ன, பிரத்யக்ஷ அனுமானாத்யாம். பிரத்யக்ஷம் என்ன, ஸ்ருதி, அனுமானம் என்ன, ஸ்மிருதி. என்ன சொல்றது அப்படின்னு, நாயமாத்மா பிரவச்சனையை நடத்தியா நமேதையா ந மகுணாஸ்ருதேன யமேவயேஷவர்ணத்தே தே நடத்தியா இந்த ஆத்மா இருக்கானே பரமாத்மா, அவனை வெறும் நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன், அதனால எனக்கு பின்னாடி வந்து நிக்க மாட்டான். அத மாதிரி நான் மரணம் பண்றதுனால வரமாட்டான், எனக்கு ஞானம் இருக்குன்றதுனால வரமாட்டான், தியானம் இருக்கிறதுனால வரமாட்டான், சிரவணம் இருக்கிறதுனால வரமாட்டான். வேற எப்படி வருவான் அப்படின்னாக்க, நான் உபயாசனம் பண்ணி என்னை பார்த்து அவன் பிரீதியோட அவனால நான் வரிக்கப்படுறேன், நீ என்னையே உபாதனம் பண்ற, என்னையே உபாதனம் பண்றதுனால பாயவன் அவனுக்கு நம்மளவா சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறதுனால நம்மள அவன் வரிக்கிறானா, வா என்னை பாரு என்ன அனுபவி அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துலதான் நமக்கு அவன் தெரிவான், அதனாலதான் இவன் வந்து அவ்யக்தம் அப்படின்றது. அதுதான் மூர்த்தா மூர்த்தம் ஞானப்பிரசாதேன விசுத்த சுத்தாம் சதஸ்துதம் பசியதி நிஷ்கலந்தியாயமான அப்படிங்கிறது வாக்கியம். அதனால வந்து ஞானோன்றிருக்கு, அந்த ஞானத்தை கொடுக்கணும் பிரம்மம்,
அந்த பிரம்மத்தினுடைய அனுகிரகத்தினாலதான் நம்ம மனசு தூய்மையாயிடும், விசுத்தமாயிடும். விசுத்தமான மனசனால நம்ம எம்பெருமான பார்க்க முடியும். பெருமான் கீதை என்ன சொல்லிவிட்டார், அஹம் வேத என்ன தபசா நதானே நனசேஜயா பத்யாத்மனன்யா சத்யா அகமேவம் விதோர்ஜுனா. அதனால பக்தினால் ஒன்றுதான் அடைய முடியும். அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் பிரதிஷ்டிதம், அமரர்க்கு அரியானை அமர்களுக்கு எளியானை அப்படிங்கிற நம்மாழ்வார். அதாவது இவா இருக்காளே தேவதைகள், நான் தேவதை நேரடா பெருமாள் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா பெருமாள் வரமாட்டார். அமர்களுக்கு எளியானை வண்ணா இருக்காளே பக்தாய் அவளை பார்த்தா ஓடி வந்துருவான். அதனாலதான் கூப்பிடு தூரம் வைகுண்டம் எவ்வளவு தூரத்துல இருந்தா கூப்பிடு தூரத்துல இருக்கு. பக்தியோட கூட்டா அங்கேருந்து ஓடி வந்தானே, அது மூலமே கூட்டுதே உடனே ஓடி வந்தானே, அந்த மாதிரி அது பக்தினாலதான் எல்லாரும் அதுதான் சொல்றது அது. அதனால இன்னொன்னு பிரகாசாதி வச்சா வைசேஷ்யம் பிரகாசஸ்தகன்மன் அபியாசாது ஞானம். அதனால இருக்கு பாருங்கோ, இந்த உபாசனம் இருக்கு பாருங்கோ, இதனால தெரியறது என்ன, அதாவது இந்த பிரகாசாதி வச்ச அவிசேஷ்யம் பிரகாசஸ்த கர்மணி அத்தியாசம் எப்போ, அதாவது ஞானம் தான் இருக்கு பாருங்க, அது பிரம்மஸ்வரூபம். அதே மாதிரி மூர்த்தாமூர்த்தமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோட சேர்ந்து இருக்கிறது இது. அதனால அது பிரம்மத்தினுடைய தன்மை அது. எப்படி பிரகாசம், பிரகாசம்னா ஞானம் ஆனந்தம், அது மாதிரி சத்தியத்துவம், இதெல்லாம் எம்பெருமானோட எவ்வளவு சேர்ந்து இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த இது இருக்கே என்னது மூர்த்தஞ்சா மூர்த்தமே வச்சு சொன்ன பாருங்கோ, மூர்த்த சுரூபமா எம்பெருமான் இருக்கான் அமூர்த்த சுரூபமா எம்பெருமான் இருக்கான்னுட்டு இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறதும் ரெண்டும் அவிசேஷியம், ரெண்டும் வித்தியாசம் கிடையாது. அது எப்படியோ இதுவும் அப்படிதான், அதுவும் ரூபம் இதுவும் ரூபம், ரெண்டு ரூபம் இருக்கச்ச ஒண்ணு தவிர்த்துட்டேன் ஒண்ணு அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்றது தவறு. பிரகாசாதி வச்சு அவிசேஷியம் பிரகாசம், அந்த பிரகாசம் எப்படி வரும் அப்படின்னாக்கா நம்ம எப்பொழுதும் இது பண்ணணும், அபியாசம் பண்ணணும். கர்மா அபியாசம் பண்ணணும்னாக்கா அப்ப எம்பெருவான் பிரகாசமாயிடுவான். ஏன்னா வாமதேவர் சொல்றாரு சத்தேத பசியன் வாமதேவ பதிப்பேதே ஆம் மனுபவம் சூரியஸ்தே அப்படிங்கிறார் வாமதேவர் ருத்ரன் அப்படின்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி தபஸ் பண்ணார், தியானம் பண்ணார், பத்யோகத்தை நட்டுச்சார். அப்படி பண்ணதுனால அந்த மாதிரி இவெல்லாம் சம்ராதனம் பண்ணா, சம்ராதனம்னாக்க ஆராதனம் சம்ராதனம் சமயப் பிரயணம். சமயப் பிரயணம்னா என்ன அர்த்தம், தியானம் பண்ணி தியானம் பண்ணி எம்பெருமானை பிரீதி பண்றது. அப்படி பிரீதி பண்ணினான்னாக்க பெருமாள் நமக்கு வந்து நேர அந்த அத்தியாசம் பண்ண நேர பெருமாள் வந்து நிற்பேறுவார், நேர வந்து பெருமாள் வந்துருவாரு தெரிஞ்சிடும் நமக்கு. அதுதான் சாட்சா்காரம் அப்படி எழுந்துள்ள வேறவர். அதனால இது அபியாசனாலதான் வரும். அதனால எம்பெருமானுக்கு எல்லா ரூபமும் உண்டு, எல்லா திருக்கல்யாண குணங்களும் உண்டு, ஆனால் ஹேயங்கள் ஒண்டி கிடையாது. ஹேயங்கள் இல்லாதனால எப்பொழுதும் அவன் நமக்கு உபாதேயனாவே எழுந்துள்ள இருக்கான். அதனால உபயலிங்கம் தான் அவன். அதை கடைசியில சொல்ற அதோ அனந்தேன சதாஹிலிங்கம் ஆகையினால், என்ன ஆகையினால், இதுவரையும் சொல்லப்பட்ட ஹேதுக்களாலே அனந்தேன கல்யாண குணகணேன ஒன்னு ரெண்டு இல்ல அனந்தம் எல்லையற்றது, அந்தம்னா முடிவு எல்லை முடிவற்றது, எல்லையில்லாத திருக்கல்யாண குணங்கள் எல்லா நந்தாவிளக்கே அளத்திற்கரியாய் அப்படிங்கிறார் அழுவார். நந்தா விளக்கை அளத்திற்கரியான்ற தெரியல, அளத்திற்கரியாய் அவனை யாரால் இவ்வளவுன்னு சொல்ல முடியும், அவன் சுரூபத்தை சொல்ல முடியுமா, அதை திரு கல்யாண குணங்களை சொல்ல முடியுமா. அதனால கல்யாண குணங்கனே விசிஷ்டத்துவம் ததாகி ததாகி சதி எல்லா குணங்களோடும் சேர்ந்து இருக்கான் ததாகி சதி. அப்படி இருக்கிறதுனாலதான் உபயலிங்கம், லிங்கம்ன உபயலிங்கம் அர்த்தம், உபயலிங்கம்
எனக்கு ஹே பத்தினிக்கு கல்யாணிக்குதாரனாக எம்பரவாணி எழுந்துள்ளிருக்கான். அது உபபன்னம் பவதி, அதுதான் புரிந்து இருக்கிறது, அதுதான் சரியா இருக்கிறது. அதனால இந்த 15 சூத்திரங்களினால எம்பெருமானுடைய ஹயப்பத்தினிக்க கல்யாணிக்கு தானது அற்புதமாக சாதிக்கப்படுகிறது. அதனால இந்த இது இப்படி தெரிஞ்சின்றாதா எம்பெருமான நன்னா உபாசிக்க முடியும். அதுக்கோசரம் தான் சித்தோபாயமான எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்தை இவ்வளவு தூரம் விசாரிச்சு பாஷ்யகாரர்களும் சூத்திரகாரர்களும் தேசிகனும் இந்த ஆச்சாரியர்களும் முடிச்சிருக்காது. கவிதாக்கி கதிமாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த பிரவீணமா.